மதுக்கடை வேணாலும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து நான் மனு கொடுத்துருந்தோம். இது படி பாருங்க இருபத்தஞ்சாந்தேதி அப்புறமேட்டு இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறதா சொல்லிக்கிறாங்க. தெரிஞ்சும் தெரிய வருகிறது. ஒயின்ஸோட வேணாம் சார், கிருஷ்ணா ஏற்கனவே வந்து சார் மாநில காவல்துறை தூக்கம் மாவட்ட நிர்வாகத்துக்கு நட்டமா இருக்கு. பாஞ்சு நாளுக்குள்ள அங்க போயிரும். நீங்க போய் பாருங்க, அது போதுங்கம்மா, அதே போதுமானது. வணக்கம், நாங்கள் கிருஷ்ணாபுரத்துலேருந்து வரோம். கிருஷ்ணாபுரத்தில் வந்து மதுக்கடை திறக்கிறதுனால அது வேணாம்னு சொல்லி மனு கொடுக்க வந்திருக்கோம். போன வாரம் 11வது மாதம் 25வது தேதி வந்து கலெக்டரில் வந்து மனு கொடுத்தோம், திறக்கப்படாதுன்னு சொல்லி அவங்க உறுதி அளிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு 30வது தேதி வந்து மதுக்கடை திருப்பி திறந்தாங்க. ஒரு மக்கள்லாம் சேர்ந்து ஒரு 200 பேர் லேடிஸ்லாம் சேர்ந்து அதை வந்து புறக்கணிச்சிட்டாங்க. ஒயின்ஸ் கடை சாதிட்டாங்க. திருப்படியும் வந்து ஒயின்ஸ் கடை திறக்க இருக்கிறதாக்காங்க. அந்த கிருஷ்ணாபுரத்தில் ஒயின்ஸ் கடை வேணாங்க. இதே இந்த ஒயின்ஸ் கடை இருந்தனால பிச்சம்பட்டியை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டாங்க. அவங்களால அதனால் அந்த இடத்துல ஒயின்ஸ் கடை வேணான்னு சொல்லி ஊர் பொதுமக்கள் பூரா மனு கொடுக்க வந்திருக்காங்க. பல மக்களுக்கு இடைஞ்சலுங்க. இதனால் வந்து தொழில் பாதிக்கும், விவசாயம் பாதிக்கும். இது மீண்டும் வந்து இந்த ஒயின்ஸ் கடை இங்கே கொண்டு வந்தாங்கன்னா நாங்கள் தேர்தல் புறக்கணிப்பு பண்ணுறோங்க. எவ்வளோ நேரமாக இது பண்ணியிருக்கோம்? அந்த ஒயின் ஷாப் வந்து கிட்டத்தட்ட அந்த 4 வருஷமாக பூட்டியிருக்குங்க. மறுபடியும் திறக்க வராங்க. திறந்தாங்கன்னா நாங்கள் தேர்தல் புறக்கணிப்பு கண்டிப்பாக செய்வோங்க. உள்ளாட்சி தேர்தல் வந்து புறக்கணிக்கிறோங்க.